2020 ஆண்டுக்கான அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அன்று கண்டிப்பாக கிராம சபை கூட்டம் நடைபெறும். பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அனைவரும் தவறாமல் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வோம். அது சார்ந்த தகவல்களை முழுமையாக வீடியோவாக பார்க்கலாம். நண்பர்களே, 2/10/2020 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டிய பொருட்கள் சம்பந்தமாக நம்ம இந்த தகவலை பார்க்கலாம். பொருள் 1, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் 1 கொடுத்துருக்குறாங்க. பொருள் 2 பார்த்திங்கன்னா, கொரோனா பெருந்தொற்று குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுதல் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் 2 கொடுத்துருக்குறாங்க. இதுபோல் நம்ம வந்து முதல்ல வந்து பொருட்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா என்னென்ன பொருள் முதல்ல வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து முழுமையாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இதை வந்து முழுவதுமாக படிப்பதற்கு நமக்கு ஒரு அரை மணி நேரம் தேவைப்படும். அரை மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகமான ஒரு நேரம் தான். அதனால் வந்து முக்கியமாக வந்து இந்த பொருட்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது சம்மந்தமான PDF நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வந்து கொடுத்துருக்குறேன். 2 PDF இருக்கும். அந்த 2 PDF நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பொருள் 3 பார்த்திங்கன்னா, ஊரக பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி பொருள் 3 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொருள் 4 வந்து குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பொருள் 4 கொடுத்துருக்குறாங்க. பொருள் 5 பார்த்திங்கன்னா, கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் 5 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருள் 6, ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்ட பணிகளின் முன்னேற்றம் மற்றும் நிதி செலவின விவரங்கள் குறித்து விவாதித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் 6 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொருள் 7 அப்படின்னு சொல்லி பொருள் 7 பார்த்திங்கன்னா, மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு சொல்லி பொருள் 7 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பொருள் 8, ஊட்டச்சத்து இயக்கம் கொடுத்துருக்குறாங்க. பொருள் 8 ஒவ்வொரு பொருளையும் நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணும். பொருள் 9 பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தடை செய்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 9 பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து விவாதித்து நம்ம அது சார்ந்த தீர்மானங்கள் இயற்றப்பட வேண்டும். அதை நம்ம வந்து முழுமையாக வந்து பின்பற்ற வேண்டும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா, உங்கள் ஊர் கிராமங்களுக்கு வேறு என்னென்ன அடிப்படை தேவைகள் உள்ளது, என்னென்ன தீர்மானங்கள் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் வந்து தகவல் தெரிவித்து 2/10/2020 காந்தி ஜெயந்தி அன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்கள் முக்கியமாக இது சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்கிடணும். இந்த வீடியோ கடைசியாக வரக்கூடிய அந்த எண்டு ஸ்க்ரீனில் நான் வந்து கிராம சபை அப்படிங்கிற தகவல் சம்மந்தமாக ஒரு 2 வீடியோ நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். அதை நீங்கள் கூட பார்த்து முழுமையாக அந்த கிராம சபை பற்றி விழிப்புணர்வு பெறுங்கள். இப்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊருக்கு 8 மாதங்களுக்கு பிறகு கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த 8 மாதங்களில் என்னென்ன செலவினங்கள் செஞ்சாங்க, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அன்றைய தினம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்களில் நிறைய பேர் வரமா இருக்காங்க, 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை வச்சு கிராம சபை கூட்டம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிட்டால் தான் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ தான் வந்து என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா தெரியும். அதை நீங்கள் கலந்துக்கிட்டால் தான் நீங்கள் வந்து வேறு என்ன விதமான ஊழல் எதுவும் நடைபெற்றாலும் அதை நீங்கள் தடுக்க முடியும். வேறு புது புது திட்டங்களை நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். தீர்மானங்களை நீங்கள் வந்து நிறைவேற்ற முடியும். அப்படி தீர்மானங்கள் நிறைவேற்றினால்தான்
உங்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தியாகும். அதுதான் உண்மை. அதனால் வந்து நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்கள் அனைவரும், இந்த தகவலை உங்கள் ஊர் பொதுமக்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, வெளியூர் நண்பர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போங்க. வரும் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று கண்டிப்பாக கிராம சபை கூட்டம் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு தகவல், உங்கள் அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வந்து பதிவு செய்யக்கூடிய 700வது வீடியோ நம்முடைய யூடியூப் சேனலில், தனி ஒருவன் சேனலில் 700வது வீடியோ வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.